ஹலோ விவியாஸ் திஸ் இஸ் சுரேஷ் ராம் கார் கண்ட்ரோல் டிரைவிங் அகாடமி ட்ரைனிங் இன் அவர் கார் அண்ட் ஒன் கார் இன் சென்னை அட் டோஸ்டெப் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அ கம்ப்ளீட் கைட் ஆஃப் கிளச் கண்ட்ரோல் நம்ம பிகினராக இருக்கும்போது கிளச்சு வந்து எப்படி மாஸ்டர் பண்ணலாம் கிளட்சில் இருக்கிற பைட்டிங் பாயிண்ட் ஹாஃப் கிளச் டெக்னிக் எப்படி வந்து வெஹிகிள் மூவ்மெண்டோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் கிளச் அப்படின்ற ஒரு டீடைலான எக்ஸ்பிளேஷன் கொடுக்குற வீடியோ தான் அது வீடியோவில் போகலாம் ஸோ விவியாஸ் இந்த வீடியோக்குள்ள பொறுத்த மாரி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கரைப் பண்ணி பார்த்து இருக்க பெல் பட்டன் அழித்து விட்டீங்கன்னா இதே மாதிரி கன்சிஸ்டன்ட் பேசிஸ்ல உங்களுக்கு ரிலேட்டட் ஆல் ஏ டு இன்புஸ் வந்து கொடுத்துட்டே இருப்போம் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஸோ யோஸ் இப்போ வந்து நம்ம கிளட்ச் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அனிமேஷன் மூலமாக நம்ம கற்றுக்கிட்டா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற கிளச்சோட லாஜிக் உங்களுக்கு வந்து சூப்பராக புரியும் ஒரு அனிமேஷன் வச்சு உங்களுக்கு கிளச்சோட ஃபங்க்ஷன் எப்படி ஆகுது அப்படின்றத பாருங்க வியோஸ் இன்ஜின் வந்து இப்படி தான் இருக்கும் அமைப்பு இன்ஜின் வந்து கிராங்க் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும் கிராங்க் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும்போது கிளச்சு பிளேட்டு மூலமாக கிளச்சு மூலமாக நமக்கு வந்து எந்த கியர் சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த கியருடைய அவுட்புட் வந்து நம்மளுடைய வீல்ஸு அதாவது டயர்ஸ்க்கு வந்து கொடுக்கும் பவர் ஃப்ளோ வந்து இப்படி தான் நடக்குது இன்ஜின் சைடு கிளச்சு வந்து நம்ம வந்து ஃப்ளை வீலோடு கனெக்ட் பண்ணும்போது கியர் பாக்ஸ் மூலமாக வீல்ஸை போய் ரொட்டேட் பண்ண வைக்கிது இப்போ இன்ஜின் சைடில் வந்து ரொட்டேஷன் எப்படி ஆகுது அப்படின்னா ஃப்ளை வீல் ஒரு ஒரு வந்து டிஸ்க் ஷேப்பில் இருக்கிற வீல் வந்து கிராங்க் ஷாஃப்ட்டில் வந்து மவுண்ட் பண்ணி ஸ்க்ரூஸ் மூலமாக டைட்டன் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ இந்த கிராங்க் ஷாஃப்ட் அண்ட் ஃப்ளை வீல் ரொட்டேஷன் வந்து இன்ஜின் சைடில் வந்து நடக்குது ஓகே ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீல்ஸு கியர் பாக்ஸு இது வந்து நம்ம கிளச் பிளேட்டோட வந்து கனெக்ட் ஆகிருக்கும் இந்த கிளச் பிளேட்டுமே வந்து ஒரு டிஸ்க் ஷேப்பில் தான் இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஃப்ரிக்ஷன் மெட்டீரியல் வந்து இருக்கும் ஓகே இப்போது இதை வந்து நம்ம ஸ்பிளைன் ஷாஃப்டில் வந்து மவுண்ட் பண்ணியிருப்போம் இந்த ஸ்பிளைன்னா வந்து கிச் பிளேட்டை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து புஷ் பண்ண வைக்கும் நம்ம கிளட்சு வந்து விடும்போது க்ளோஸ் பண்ணும்போது இப்படி தான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகும் இப்போ நம்ம கிளச்சு விடுறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய ஃப்ளை வீல் வந்து ஆல்ரெடி ரொட்டேஷன் ஆயிருக்கு இன்ஜின் வந்து ஆன் பண்ணியிருக்கணும் ஆல்ரெடி ரொட்டேஷன் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரொட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணுறோம் வண்டி வந்து ஒரு ஆயிரம் கிலோ இருக்கும்ல எல்லா வண்டியும் ஸோ நம்ம வந்து டயரை வந்து மூவ் பண்ண வைக்கணும் அப்படின் போது கிளச் வந்து பொறுமையாக வந்து விட்டு ஒட்ட வச்சாதான் தான் நமக்கு வந்து அந்த மூமெண்ட் வந்து வீல்ஸ் கிடைக்கும் இந்த மூமெண்ட்டை வந்து கஷ்டப்படுறதுனால தான் எல்லாரும் வந்து கிளச் விடும்போது வண்டி வந்து ஆஃப் ஆகிடுது அப்படின்ற ப்ராப்ளம் இருக்குது ஸோ நம்ம கிளச் விடும்போது பொறுமையாக வந்து ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி இப்படி வந்து சேம் ஸ்பீடில் ரொட்டேஷன் பண்ணுறோம் இப்படி தான் வந்து கிளச் வேலை செய்யுது இந்த பவர் ஃப்ளோ தான் நம்ம கியர் பாக்ஸ் மூலமாக கிளச்சு ஃபுல்லாக விடும்போது ஸ்பீடு வந்து நமக்கு வந்து கிடைக்கிது வீல்ஸ்க்கு ஸோ வியோஸ் இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃப்ளை வீல் அண்ட் கிளச் பிளேட் ரெண்டு ஒட்டும்போது தான் நம்ம வந்து கிளச் விடும்போது வண்டி மூவ் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் இப்போது நிறைய மாடர்ன் கார்ஸில் வந்து என்னென்னா ஐடில் ஸ்பீடு அப்படின்றது ஒன்று இருக்குது த ஐடில் ஸ்பீட் அப்படின்னா என்னன்னா நம்ம வண்டி ஆன் பண்ணாலே வந்து ஐடிள் ஆர்பிஎம் வந்து ஓட ஆரம்பிக்கும் அது என்ன அப்படின்றத பாருங்கள் வியோஸ் இப்போ நான் வண்டி ஆன் பண்ணுறேன் கிளச் க்ளோஸ் பண்ணி ஆன் பண்ணும்போது ஸ்விஃப்ட் கார் எயிட் ஹண்ட்ரட் ஆர்பிஎம்மில் வந்து ஐடிலாக ஆர்பிஎம் ரன் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுது ஒரு ஒரு புளியும் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்னா எட்டாவது புளியில் இருக்கிறனால எயிட் ஹண்ட்ரட் ஆர்பிஎம்மில் வந்து போயிட்டுருக்கு ஸோ இப்போ ஏசி ஆன் பண்ணால் அடிஷ்னல் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதனால் பார்த்திங்கன்னா தெரியும் ஆர்பிஎம் வந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் நியர் அபவுட் தௌசண்ட் ஆர்பிஎம்மில் வந்து ரன் இருக்கு ஏசி ஆஃப் பண்ணிட்டோன்னா அப்படியே குறையிறது உங்களுக்கு தெரியும் ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஆர்பிஎம்மில் வந்து மைனஸ் ஆகி நிற்கிது ஏசி ஆன் பண்ணோன்னா மறுபடியும் பாருங்க எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத எஸ் இதுதான் வந்து ஐடில் ஐடில் ஆர்பிஎம் ஆர்பிஎம் ஆஃப் ஸ்விஃப்ட் கார் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இப்போ ஆர்பிஎம் வந்து போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இன்ஜின்ல இருந்து வர பவர் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம கிளச்சு விடும்போது எப்படி அசோசியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு வந்து ஒரு புது டேம் ஃபங்க்ஷன் இல்லை க்ராலிங் இல்ல கிராலிங் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்ற போறேன் பாருங்க வியூவர்ஸ் இப்போ க்ரீப்பிங் ஃபங்க்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் இயர் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட் இயர் போட்டு ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டு கிளச் வந்து பொறுமையாக விடுறேன் ஃப்ளை வீலும் கிளச் பிளேட்டும் ஒட்ட வைக்கிறேன் பொறுமையாக அந்த ரொட்டேஷன் வருது ஓகே ஸோ வண்டி வந்து மூவ் பண்ண ஆரம்பிக்குது கிளட்சில் வந்து கம்ப்ளீட்டாக கால் எடுத்து கீழே வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு டென்னுக்கு மேலே ஒரு லெவன் டுவெல் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் க்ரீப் ஆகிட்டே இருக்கு ஸ்விஃப்ட் காரில் ஓகே இப்போ செகண்ட் கியரும் போட்டுடுறேன் ஓகே கிளச் பொறுமையாக ரிலீஸ் பண்ணுறேன் ஓகே ரிலீஸ் பண்ணும்போது பாருங்க நைன்டீன் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரைட் லெக் மேலே தான் இருக்குது நைன்டீன் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் க்ரீப் ஆகிட்டே போய்ட்டு இருக்கு ஓகே ஆக்சலேட்டரும் கிடையாது பிரேக்கும் கிடையாது ஓகே கிளச்சும் வந்து கம்ப்ளீட்டாக விட்டோன்னா நைன்டீன் கிலோமீட்டர்ஸ் க்ரீப் ஆகிட்டே போயிட்ருக்கு இப்போ வந்து தேர்ட் கியரும் போட்டுடுறேன் ஒரு ஒன் தௌசண்ட் ஆர்பிஎம்மில் வந்து டிஃபால்ட்டாக இன்ஜின் ஐடில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா தெரியும் மறுபடியும் தேர்ட் கியரில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் வரையும் ரைஸ் ஆகிருக்கு இன்னொரு பியூட்டியும் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் இருந்து உங்களுக்கு ஃபோர்த் கியரும் சேஞ்ச் பண்ணுறேன் ஆக்சிலேட்டர் சப்போர்ட்டோ இல்லை என் ரைட் லெக் மேலே தான் இருக்குது பார்த்தா தெரியும் ஃபோர்த் கியர் போட்டு இதை நான் கிரௌண்டில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன் நார்மல் ரோட்டில் தயவு செஞ்சு யாரும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதீங்க பின்னாடி வரவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் க்ரீப் ஆகிட்டே போயிட்டுருக்கு திஸ் இஸ் ஐடில் ஆர்பிஎம் இப்படி தான் வந்து ஸ்பீட் வந்து நமக்கு கிடைக்கிது ஸோவியாஸ் இப்போ அந்த வந்து ஃபங்க்ஷன் வந்து அடைவில் வண்டி ஓட்டும்போது யூஸ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ண முடியாதுங்க அப் டு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து வண்டி ஓட்டும்போது அந்த கிரீப்பிங் ஃபங்க்ஷன் வந்து ஆக்சிலட்டர் யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ண முடியாது ஓகே இதில் நம்ம வந்து ஆஸ் அ ட டிரைவராக நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு தான் வந்து காரை உருவாக்கியிருக்கான் ஸோ அந்த காரோடைய மெக்கானிக்ஸ் வந்து நம்ம இப்போ கிளச் கண்ட்ரோலில் க்ரீப்பிங் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஜீரோ டு ஃபார்ட்டியை வந்து தனியாக கட் பண்ணிவிடுங்க ஜீரோ டு ஃபார்ட்டியை கட் பண்ணி ஃபஸ்ட்டு ஜீரோ டு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் மட்டும் நீங்கள் கிளச் கண்ட்ரோல் கற்றுக்கிட்டா தான் நீங்கள் வந்து சூப்பராக வந்து கிளச்சோட ஃபங்க்ஷனிங் தெரிஞ்சுட்டு வண்டி ஓட்ட முடியும் நீங்கள் ஸீரோ டுவெண்ட்டி ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் வந்து ஸ்ட்ரைட் ரோட்டில் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு கியர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்க அப்படின்னா ஓட்டிடுவாங்க ஆனால் நம்ம வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கரோ ஒரு பள்ளம் வருது ஒரு டேர்னிங்ஸ் இருக்கு ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக் சுச்சுவேஷனு பார்க்கிங் பண்ணுறோம் இந்த மாதிரி இடத்துல தான் கிளச் கண்ட்ரோல் ரொம்ப தேவை அங்கே தான் வந்து ஜீரோ டு டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடை வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த ஜீரோ டு டுவெண்ட்டியில் வந்து ரெண்டு மூமெண்ட் இருக்குது என்ன மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேல் மூமெண்ட் நத்தா ஊடுற மாதிரி வண்டி ஊடுறது ரெண்டாவது வந்து ஹாஃப் கிளச் டெக்னிக் ஹாஃப் கிளச்சில் எப்படி ஸ்பீடு போகுது ப்ளஸ் நத்த ஊறுறது எப்படி ஊறுறது அப்படின்ற லைவ் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிற பர்ஃபார்மன்ஸ் வியூஸ் இப்போ ஸ்னெயில் மூமெண்ட் பாருங்கள் இப்போ வந்து கிளச் வந்து ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிக்கணும் கிளச் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட் இயர் போட்டுட்டு கிளச் வந்து பொறுமையாக விடுறோம் ஓகே பைட்டிங் பாயிண்ட் பைட்டிங் பாயிண்ட்னால் என்ன ஃப்ளை வீலும் கிளச் பிளேட்டும் ஒட்டும்போது ஒட்ட விடுறவங்க கிளச்சு கொஞ்சம் கொண்டு விட்டுட்டு ஒட்டை விட்டுட்டு கிளச்சை க்ளோஸ் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் கிளச்சு வந்து விடுறோம் ஒட்ட விட்டுட்ட பிறகு க்ளோஸ் பண்ணிடணும் ஓகே க்ளோஸ் பண்ணிங்கன்னா தெரியும் வீல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்பின் ஆகி அது கம்ப்ளீட் ஆகும் அந்த ரொட்டேஷன் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளால் கண்ட்ரோல்டாக நத்த விடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வண்டியை மூவ் பண்ண வைக்க முடியும் வியூர்ஸ் இப்போது ஆஃப் கிளச் டெக்னிக் பார்க்கலாம் ஆஃப் கிளச் டெக்னிக்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்டு ஸ்பீடில் வந்து நம்ம கிளச் ப்ளேட்டையும் வீலையும் ஒட்ட வைக்கும்போது நம்ம ஃபுல்லாக க்ரீப்பிங் ஃபங்க்ஷனில் இருக்கிற மொத்த ஸ்பீடு டென் கிலோமீட்டர்ஸ் நைன்டீன் கிலோமீட்டர்ஸ் செகண்ட் இயரில் எடுக்காமல் பாதி எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பாருங்கள் கிளச் க்ளோஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் போட்டுட்டு நான் வந்து கிளட்சில் வந்து விடுறேன் இப்போ பைட்டிங் பாயிண்ட்டில் வைக்கும்போது நத்த ஊடுற மூமெண்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது கிடைக்கும் இதுக்கும் அடுத்த ஸ்டெப்பு தான் வந்து ஒரு ஹாஃப் கிளச் மூமெண்ட்டு ஓகே ஹாஃப் கிளச்சில் வைக்கும்போது இப்போ பாருங்கள் ஸ்பீட் எப்படி போகுதுன்னா ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் போலங்க டென்னுக்கும் வந்து கம்மியாக வந்து ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ் இப்பவும் பார்த்திங்கன்னா ஃபைவ் டு செவன் கிலோமீட்டர்ஸில் வந்து நம்ம கண்ட்ரோல்டாக போ வைக்க முடியுது வண்டியை ஓகே ஜீரோக்கும் டென்னுக்கும் நடுவில் இருக்குது ஹாஃப் கிளட்சில் வந்து நம்ம வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நத்த ஊர்ற மூமெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் மூமெண்ட்டு தான் இந்த ஹாஃப் கிளட்சு ஓகே அதில் வந்து நமக்கு வந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது இப்போது செகண்ட் இயரில் ஹாஃப் கிளச் டெக்னிக் எப்படின்றத பார்க்கலாம் செகண்ட் கியர் வந்து போட்டுடுறேன் செகண்ட் கியர் போட்டுட்டு நம்ம அதே டெக்னிக்கில் ஹாஃப் கிளட்சில் வந்து இப்போ விட போகிறேன் ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக விடுறேன் விடும்போது ஸ்பீடு பாருங்கள் ஒரு டென் டு டுவெல் கிலோமீட்டர்ஸில் என்னால் கண்ட்ரோல்டு ஸ்பீடு ஓகே கம்ப்ளீட்டாக நான் வந்து கிளச்லேருந்து கால் எடுத்துட்டா நைன்டீன் கிலோமீட்டர்ஸ் வந்து க்ரீப் ஆகிட்டு இருக்க வண்டி போது இப்போ ஹாஃப் கிளச்சில் வந்து நான் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கேன் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாலும் கம்ப்ளீட்டாக இறங்கிடும் இப்போ நான் ஹாஃப் கிளச்சில் வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டென் டு டுவெல் கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக எக்ஸாக்ட்லி ஒரு டென் டு டுவெல் கிலோமீட்டர்ஸ் வந்து என்னால் மெயின்டெயின் பண்ணிவிட்டு செகண்ட் கியரில் ஹாஃப் கிளச் டெக்னிக் யூஸ் பண்ணி கண்ட்ரோல்டாக என்னால் வந்து வண்டியை வச்சுக்க முடியுது ஸோஸ் இப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும் கிளச் கண்ட்ரோல் எவ்வளோ அழகாக நம்ம யூஸ் பண்ணி இந்த ஸ்பீடோட மேட்ச் பண்ணி நம்ம போ வைக்க முடியும் அப்படின்னா ஒரு சில லாஜிக் இருக்கு ஒரு சில இடத்துல வந்து நீங்க வந்து நடக்க தான் கூட்டு போகணும் வண்டியன்னா நீங்க வந்து நான் சொன்ன அந்த நத்த ஊர்ற மூமெண்ட் யூஸ் பண்ணணும் ஒரு டேர்னிங்ஸ் போகுது இல்லை பம்பர் டு பம்பர் டிராஃபிக்ல வந்து மூவ் பண்ணுறோம் பிளஸ் கொஞ்சம் வெஹிக்கிள் ஃப்ளோ இருக்கு ரொம்ப கிளச்சு விட்டுட்டு சல்லுன்னு வண்டி போகக்கூடாது அட் த சேம் டைம் ஹாஃப் கிளச் நமக்கு உரிய பத்து கிலோமீட்டர் தான் வேணும் அப்படின்னும் போது டேர்னிங்ஸ் வருமா பள்ளத்தில் விடுறோம் அப்புறமா வந்து ஒரு வண்டி ட்ராஃபிக் வந்து ரிலீஸ் ஆகுது நம்ம வந்து ஒரு ஆக்சலரேஷன் விதமானது கொடுத்துட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஹாஃப் கிளச் டெக்னிக் வந்து யூஸ் ஆகும் கிளச்சை வந்து பிரேக் டவுன் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து இப்படி தாங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஸோ இந்த கிளச் கண்ட்ரோல் நீங்கள் கெயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூவ்மெண்ட்டை நீங்கள் அசோசியேட் பண்ணி கற்றுக்கிட்டாலே வந்து டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரோட்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு அப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கிரவுண்ட் சுச்சுவேஷனில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் ட்ரெயின் பண்ணுறதுனால தான் கிளச் கண்ட்ரோல் அவங்களுக்கு சூப்பராக வந்து எங்களால் கொடுக்க முடியுது பிளஸ் ஜட்மெண்ட் கிளாஸும் நாங்கள் கொடுத்துருவோம் நீங்களும் வந்து நார்மலாக மார்னிங் டைம்ஸில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு லைசென்ஸ் இருக்கிறவங்க இல்லை ப்ரொஃபஷனும் வந்து வச்சுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து தப்பு எங்கே நடக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லாவே புரிய வரும் ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல இருக்க பெல் பட்டன் அழைத்து விட்டீங்கன்னா இதே மாதிரி கன்சிஸ்டன்ட் பேசி ஆல் டிரைவிங் ரிலேட்டட் ஏ டு கிடச்சிட்டே இருக்கும் திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் கார் கண்ட்ரோல் டிரைவிங் அகடமே ட்ரைனிங் இன் அவர் கார் அண்ட் ஓன் கார் இன் சென்னை அட் டோஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ர் வாட்சிங் திஸ் வீடியோ